ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டானிங் ஸ்டோரிஸ் சேனல் இப்போ நம்ம டூ தௌசண்ட் நைன்டீனில் ஆன த ஸ்டோலன் பிரின்ஸஸ் மூவி தான் போகிறோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளவரசிக்காக ரெண்டு மந்திரவாதிங்க சண்டை போட்டுக்கிறாங்க நல்ல மந்திரவாதி இப்ப அவங்க எந்த பொண்ணுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அந்த பொண்ணும் இவரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஷர்ணமும் கெட்ட மந்திரவாதி எதுக்காக இவன் இப்ப ஃபின் கிட்ட இருந்து அவனோட லவரை பிரிக்க ட்ரை பண்றானா லவ்ன்ற ஒரு பவரை யூஸ் பண்ணி இவனோட மேஜிக் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக ஃபின் சண்டையில வின் பண்ணிடுறாரு இளவரசிய காப்பாத்துறதுக்காக போறாரு ஷர்ணமோ அந்த இடத்துல சூழ்ச்சி பண்ணி கெட்ட சக்திங்கலாம் வச்சிருக்கான் இவர் அந்த இடத்துக்கு போனதும் அங்க இருக்க கூடு பேயங்கள்லாம் இவர போக விடாம தடுக்குதுங்க பின்னோட மேஜிக் பவர் எல்லாம் போய் அவர் ஒரு வயசானவரை மாறிடுறாரு ஷர்ணமோ லவ்ன்ற பவரை யூஸ் பண்ணி அவனோட மேஜிக்க அதிகப்படுத்திக்கிறான் பிரின்சஸும் கல்ல மாறிடுறாங்க இது எல்லாமே ஒரு கதை ரூஸ்லான் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் நாடகக்காரங்க

கல்யாண ஆயிடுச்சு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோமானு அப்பா எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னே பேசிட்டுருக்காங்க இருக்காங்க இதில் எல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லை அவங்களுக்கு ஒரு இளவரசியா இருக்கிறது பிடிக்கவே இல்ல அவங்க நிறைய சாகசம் பண்ணணும் உலகத்தெல்லாம் சுத்தி ஆசைப்படுறாங்க இளவரசிய பொண்ணு பாக்கறதுக்காக மூணு சகோதரர் இளவரசர்கள் வராங்க அந்த வழியா ரஸ்லான் அவனோட சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் இவங்க அவனை இடிச்சிடுறாங்க ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆயிடுது வந்திருக்க இளவரசன் அவன் பெரிய இளவரசன் ரொம்ப ஓவராவே பண்ணிக்கிறான் மீலா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்காக கோட்டையில இருந்து தப்பிச்சிடுறான் அவ இருக்க இடத்தெல்லாம் சுத்தி பாக்குறா பார்த்ததுமே அவ அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப த நினைக்கிற அப்பதான் அவளுக்கு ஒரு பெரிய ஆபத்தே வருது ரெண்டு திருடங்க அவ கிட்ட இருக்க லாங்கெட்ட குடுக்க சொல்லி அவளை மறட்டுறாங்க அந்த வழியா போயிட்டு இருந்த ரஸ்லான் அவ ஆபத்துல இருக்கிறத பாத்துட்டு அவன் ஒரு தைரியமான சோல்ஜர்னோ அவங்க கிட்ட இருந்து அவன் அவளை காப்பாத்துறன்னு திருடங்க கிட்ட காப்பாத்துறான் ரஸ்லான் எப்படி உண்மையிலேயே அவன் யாருன்றத மறைச்சானோ அதே மாதிரி மீலாவும் அவ ஒரு பிரின்சஸ்ன்றத அவன் கிட்ட மறைச்சா அவ ஏன் வீட்டை விட்டு வந்த அவளோட ட்ரீம் எல்லாம் என்னன்றத சொல்றா ரஸ்லான் அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும்னு முடிவு பண்றான் அவ ஆசைப்படுற மாதிரி பெருசா எதுவும் அவனால பண்ண முடியலனாலும் அவங்களோட ஊரை அவளுக்கு ஃபுல்லா சுத்தி காட்டுறான் மீலா தான் ஃபர்ஸ்ட் டைம் கோட்டையை விட்டு வெளியே வந்து அந்த இடத்த ஃபுல்லாக ஒரு சின்ன அட்வென்ச்சர்ஸோட என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துருக்கா இடையெல்லாம் பார்க்கறதுக்கு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரஸ்லாம் கூட இருந்தனால அவளோட டைமை இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணுறா ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சி போயிடுது லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க திடீர்னு ஒரு பெரிய சுழல் வருது மீலா அதில் மாட்டிக்கிறா ஒரு வீரரும் மீலா சுழலில் மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராஜா கிட்ட சொல்லிடுறாரு சுழல் எப்படி திடீர்னு அங்க வந்ததுன்னா அது எல்லாமே ஷர்ணமாவோட வேலை ரஸ்லான் நாடகமா பயன்படுத்தின ஒரு ஆள் உண்மையாவே இருக்கான் இவன் மீலாவை எவ்வளவோ காப்பாத்த ட்ரை பண்றான் ஆனா சுழல்ல இருந்து இவனால அவளை காப்பாத்த முடியல இப்பதான் ரஸ்லானுக்கு மீலா உண்மையிலேயே யாருன்றது தெரியுது மீலா கடைசியா ரஸ்லான் தான் இருந்தனல்ல ராஜா இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான்னு நினைச்சிட்டு அவளை என்ன பண்ணான்றத கேக்குறாரு நடந்தது என்ன அவளை யாரு தூக்கிட்டு போனதுன்றது எல்லாத்தையும் சொல்றான் யாருமே இவன் சொல்றத நம்புறதில்ல இல்ல ராஜா இவன அரஸ்ட் பண்றாரு யார் அவரோட வராங்களோ அவங்களுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடுறான் மீலாவை எப்படியாவது காப்பாத்துறதா அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான் தான் உண்மையாவே இப்ப அவன் எங்க இருக்கான்றது தெரியும் அவளை காப்பாத்துறதுக்காக சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து தப்பச்சிடுறான் இவ்வளவு நாள் அவன் நடிச்ச அந்த நாடகம் அவனோட ஃப்ரெண்ட் ஓனா எழுதுனதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தான் உண்மையிலேயே அந்த கதை அவனுக்கு எப்படி தெரியும் எப்படி அவனுக்கு கிடைச்சது கதை யார்கிட்டயாவது அந்த திருடிட்டான் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறான் அவனும் ஒத்துக்கிறான் இவங்க நாடகமா நடத்தின கதைய அவன் ஒரு புக்ல தான் படிச்சானா அந்த புக்க அவன் ஒரு ரகசியமான இடத்துல இருந்து திருடினானா என்னிங் எப்படி இருக்கும்ன்றது இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது இவங்களுக்கு புக் எங்க இருந்து கிடைச்சதோ அந்த இடத்துக்கு போனா மீலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலான்னு புக்க எடுத்த இடத்துக்கு போறாங்க மீலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மூணு பிரின்ஸ் பிரதர்ஸ் வந்திருப்பாங்க அவங்க இவன் போறதை பார்த்துட்டு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க ஒரு ரெட் கலர் ட்ரீ இருக்கு அதுக்குள்ள ரெண்டு பேரும் போறாங்க ஒரு வீடு மாதிரி இருக்கு அந்த இடத்துல இருந்து தான் ரஸ்லனோட ஃப்ரெண்ட் புக்கை இருக்கான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் ஒரு பூனை அதை பார்த்ததும் ஒரு பூனை தானே கிடையாது கேட் பூனை மாதிரி பயங்கரமா அதோட உருவத்தை மாத்துது ரஸ்லானோட ஃப்ரெண்ட் அந்த புக் அதோட இடத்துல இருந்து திருடிட்டு போனனால இப்ப அவனை பழிவாங்க முயற்சி பண்ணுது ரஸ்லானுக்கு ஒரு பூனையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருக்கு அதுக்கு விளையாட்டு காட்டுறான் என்னதான் அதோட உருவத்தை பயங்கரமா மாத்திக்கிட்டாலும் அது ஜஸ்ட் ஒரு பூனை தான் ரஸ்லான் அதை அமைதியாக்கிடறான் ரூஸ்லான் ஷர்ணமோன்ற பேரை சொன்ன உடனே பூனைக்கு இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிடுது என்ன ஷர்ணமோ இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்களை கடித்திருக்கான் அவங்க எல்லாத்தையும் காப்பாத்ததுக்காக பூனை கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க ரெஸ்லானுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள அவனோட காதலியா அவன் கண்டுபிடிச்சிடணும் இல்லன்னா ஷர்ணமோ லவ் யூஸ் பண்ணி அவனோட மேஜிக்க இன்க்ரீஸ் பண்ணிப்பான் பூனை இவங்கள ஒரு ரகசிய இடத்துக்கு கூட்டிட்டு போகுது அங்க ஒரு கண் இருக்கு அதுக்குள்ள போனாங்கன்னா இவங்க ஷர்ணமோட இடத்துக்கு போயிடலாம் இவங்க இப்ப போக போற இடம் ரொம்பவே ஆபத்தானது இதுக்கு முன்னாடி இளவரசிங்களை தேடி போன யாரும் உயிரோட திரும்ப வந்ததே இல்ல ரெஸ்லான் எப்படியும் போயிட்டு மீலாவை காப்பாத்தணும் முடிவு பண்ணிட்டான் பூனை இவங்களுக்கு உதவியா இருக்கும் அனுப்புது ஃப்ரெண்டுக்கு போக விருப்பம் இல்லைனாலும் அவன் கூட இவனும் போறான் மீலா மயக்கத்துல இருந்து முழிச்சதும் ஷர்ணமோ கிட்ட அவளை திரும்பவும் அனுப்ப சொல்லி சண்டை போடுறா அப்ப ஷர்ணமோ தெரியாம அவனோட கேப் அவன் மேல தூக்கி போட்டுடுறான் அது ஒரு மேஜிக்கல் கேப் அதை யாரு திருப்பி போட்டுக்கிறாங்களோ அவங்க யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க மீலா கோட்டையில் ஷர்ணமோ கிட்டே இருந்த பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக அந்த கேப்பை போட்டு கோட்டையிலேயே மறைஞ்சிருக்கா ஷர்ணமோ மீலாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்க மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்க இருக்க ஸ்வீட்ஸ்கெல்லாம் உயிர் வர வச்சு அவளை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்புறான் மீலாவை தேடி போன இளவரசர்கள் ஒருத்தரை இன்னொருத்தர்னு ஃபாலோ பண்ணி எல்லாரும் பூனையோட இடத்துக்கு வந்துடுறாங்க இவங்க யாருக்குமே பூனை எவ்வளவு ஸ்ட்ராங் அதோட சக்தி என்னன்றது தெரியல ரூஸ்லானை பத்தி விசாரிக்கிறாங்க பூனை வந்த எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணுது அந்த கேப்ல மூணு கெட்ட இளவரசர்களும் ரகசிய பாதை இருக்கிறத தெரிஞ்சிட்டு அந்த வழியா மீலாவை தேடி ஷர்ணமோட இடத்துக்கு போயிடுறாங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கு அதை தாண்டி போனாதான் ரஸ்லானால ஷெர்னம் கோட்டைக்கு போக முடியும் அந்த சைட் போறதுக்கு எந்த ஒரு வலியுமே இல்ல ரஸ்லோட் ரொம்ப பசிக்கிறனால சாப்பாடு தேடி கிளம்பிடுறான் ரஸ்லானும் அந்த சைட் போறதுக்கு ஏதாவது வலி இருக்குதான்னு தேடி பார்த்துட்டு அவனுக்கு பூனை ஒரு பீன்ஸ் கொடுத்தது ஞாபகம் வருது ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் பீன்ஸ் கொட்டைய போட்ட ஒரு பெரிய மரமா வளரும் ஒருவேளை இதுவோ அந்த மாதிரி தானோன்னுட்டு அதை மண்ணுல போட்டு புதைச்சு வைக்கிறான் ஒரு ஹாம்ஸ்டர் ரொம்பவே பசியா இருக்கும் போல அவங்க அசந்த நேரம் பீன்ஸை சுட்டுடுது கஷ்டப்பட்டு ரஸ்லான் கூட இருக்க பறவை பீன்ஸ காப்பாத்திடுது ரஸ்லான் பறவை கூட பேசிட்டு இருக்கிறது கேட்ட ஹாம்ஸ்டர் அவங்க போக வேண்டிய வழி இதுக்கு தெரியணும் அதுக்கு இருக்க இருக்க சொல்லுது அதை நம்பி அத வாயில போட்டுட்டு அங்க ஒரு ஷேப் இருக்கு அதுல இதோட பேஸ வச்சதும் பள்ளத்துல இருந்து கூடு பிரிட்ஜ் வருது சாப்பாடு தேடி போன அவனோட ஃப்ரெண்டும் வந்துடுறான் எல்லாரும் அந்த கூடு வழியா பாலத்துக்கு அந்த சைடு போறாங்க கோட்டையில மாட்டிட்டு இருக்க மீலா கிட்ட இருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கேப்ப புடுங்க ட்ரை பண்ணுதுங்க இவ அதுங்க கிட்ட ஃபைட் பண்ணி இவ கிட்ட இருக்க கேப்ப சேஃபா வச்சுக்கிறா மீலாவை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கா ருஸ்லானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கொகைக்கு போறாங்க அங்க ஒரு வயசானவரை பாக்குறாங்க அவர் தான் நம்ம கதையோட ஸ்டார்டிங்ல பார்த்த ஷர்ணமோ கிட்ட தோத்து போன ஃபின் ஷர்ணமோ ரஸ்லான் அவனை தேடி வந்துட்டு இருக்கான்றது தெரிஞ்சு அவனை கொல்ல சொல்லி ஒரு ஸ்டோன் மாஸ்டரை அனுப்புறான் ஃபின் அவரோட எல்லாத்தையும் எழுந்து ரொம்ப நாளா கொகையிலேயே தனியா இருந்தனால கொஞ்சம் மென்டல் மாதிரி ஆயிட்டாரு அவன் அவனோட தாடியை கட் பண்ணிட்டா அவனோட சக்தி எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும் ஆனா அது ஈஸி கிடையாது அவனோட தாடியை கட் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு வாழை இருக்கு அதான் ஒரு வீரன் பாதுகாத்துட்டு வரான் அவன்கிட்ட இருந்து எப்படியாச்சும் அவங்க வாழை எடுத்து ஷர்ணமாவோட தாடியை கட் பண்ணிட்டா இவனோட காதலிய இவன் காப்பாத்திக்கலாம் வாழை தேடி போயிட்டு இருக்காங்க இவங்களை கொள்றதுக்காக ஷர்ணம் அனுப்பிவிட்ட ஸ்டோன் மாஸ்டர் வருது கரெக்டா மீலாவை தேடி வந்த மூணு பிரதர் பிரின்ஸும் அங்க வராங்க எப்படியாவது தப்பிக்கணும்னு எல்லாம் ஓடிட்டு இருக்கும் மூணு பிரின்ஸும் ஒரு பெரிய தவளை கிட்ட மாட்டிக்கிறாங்க ரஸ்லானும் அவனோட பிரெண்ட்ஸும் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு வாழை பாதுகாத்துட்டு இருக்க வீரர் கிட்ட போயிடுறாங்க அந்த வீரர் ஒரு பெரிய தலை மட்டும் கொண்ட ஒரு ஆள் அந்த வால் ரஸ்லானுக்கு வேணும்னா அங்க இறந்து போய் மண்டவோட இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் இவன் வின் பண்ணணும் இவனும் ட்ரை பண்றான் ஆனா அவங்க யாருக்கும் ஒண்ணுமே ஆகறதே இல்ல ஏதாவது ஆனாலும் திரும்ப வந்துட்டே இருக்காங்க வாழ பாதுகாத்துட்டு இருக்க தலைக்கு எலிங்கன்னா பயம் ரஸ்லான் கிட்ட இருக்க எலிய அதோட மூக்கு கிட்டே வைக்கிறான் அதுவும் தும்புது அந்த தல ரொம்ப பெருசா இருக்கனால உள்ள இருந்து வர காத்து ரொம்ப வேகமா வருது அங்க இருக்க எல்லா எலும்பு கூடு சோல்ஜர்ஸும் பறந்து போயிடுதுங்க இனி இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வாலும் கிடைச்சிருது எல்லாரும் ஷர்ணமாவோட கோட்டைக்கு வந்துட்டாங்க உள்ள போறதுக்கான வழியை தேடி எல்லாரும் ஸ்பிளிட் ஆகி போறாங்க இவங்க அங்க வந்துட்டத தெரிஞ்சுகிட்ட ஷர்ணமோ மீள மாதிரி மாறு வசத்துல வந்து ரஸ்லான் கிட்ட அவன் இவனை லவ் பண்ணலும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் அவன் அங்க இருந்து கிளம்ப சொல்றா இவனோ அவன் கிட்ட பேசுறது தான் அவ சொல்றது எல்லாமே உண்மை நினைச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இவன் கூட இருந்த பறவையும் கோட்டைக்குள்ள போறதுக்கான வழிய தேடி போயிருக்கோம் அது மீலா கோட்டைக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதையும் ஷர்ணமோ தான் இவன் கிட்ட மாறுவேஷத்துல வந்து பேசினதையும் கண்டுபிடிச்சு ருஸ்லானுக்கு உண்மையா சொல்லுது ஸ்டோன் மாஸ்டரும் அவங்கள அழிக்கிறதுக்காக அங்க வந்துருது எல்லாரும் டீமா சேர்ந்து ஸ்டோன் மாஸ்டரை காலி பண்றாங்க ஷர்ணமோ மீலா அவனோட கேப்பை யூஸ் பண்ணி எங்க மறைஞ்சிருக்கான்றத கண்டுபிடிச்சி அவகிட்ட இருக்க லவ்வை யூஸ் பண்ணி இவனோட மேஜிக் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்றான் ரூஸ்லான் அங்கே போயிட்டு அவன் கூட ஃபைட் பண்றான் அவன் ஒரு பெரிய டிராகனா மாறிடுறான் ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க ரூஸ்லான் ஒரு வழியா அவனோட தாடிய கட் பண்ணிடுறான் அவனோட மேஜிக் பவர் எல்லாமே போயிடுது அங்க வந்துடுறாரு அவரோட மேஜிக் பவரும் அவருக்கு திரும்ப கிடைச்சிருது திரும்பவும் இளமையாயிடுறாரு ஸ்டோன்ஸ மாறி இருந்த எல்லா பிரின்சஸும் நார்மல் ஆயிடுறாங்க எல்லாமே நார்மல் ஆயிட்டாலும் மீளாவை அடிச்சு வச்சிருக்க இடத்துல கெட்ட ஆத்மாக்களோட சக்தி இன்னும் அப்படியேதான் இருக்கு இவன் அந்த இடத்துக்கு போனதும் அதுங்க இவனோட ஆத்மாவை எடுத்துக்குதுங்க ஃபின் அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இவனோட ஆத்மாவை திரும்பவும் இவனோட உடம்புக்கு அனுப்புறாரு அவருக்கும் அவரோட காதலி கிடைச்சிட்டாங்க ரெஸ்லானும் மீலாவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க படமே முடிஞ்சிருச்சு பெரிய தவளை கிட்ட மாட்டினேன் மூணு பிரிண்ட்ஸும் என்ன ஆனாங்கன்றது தெரியணும் தானே அந்த தவளைக்கு ஒரு சாபருக்கு அது யாரை கிஸ் பண்ணதோ அவங்களும் ஒரு தவளையாக மாறிடுவாங்க ஒரு பிரின்ஸ தவளை கிஸ் பண்ணுது அவன் மாறிடுறான் அதை பார்த்தா அவனோட பிரதர்ஸ் இந்த தவளை கிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாதுன்னு தப்பிச்சு ஓடுறாங்க ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்றத மார்க்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா நான் இதுக்கப்புறம் போட போற மற்ற வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கமே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் மூவிஸ் நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க